bro, na unga fan bro. Big fan. Purichikam neenga purichikam unga mugam theriyum. Yaar vandirukkaenga nee. Bro, na unga big fan bro. Ah, veetla nalla irukanga bro. Unga Jarvis eppadi bro irukku? Ey, Jarvis la nalla irukku. Unnoda Jarvis eppadi irukku? Ah, yen Jarvis service uttirukam bro. உங்களை பாப்ப நினைச்சு கூட பாக்கல ப்ரோ. சர்ப்ரைஸ் சொன்னாங்க, ஆனா இப்படி பண்றாங்க. அப்படியா? அண்ணன் ஒரு ஆட்ட சொன்னாங்க, நான் சும்மா பேசுறாங்க நினைச்சு விட்டேன். ஹாப்பியா இருக்கா? உங்களுக்கு ஒரு கோப்ரோ வாங்கி தர போறாராம். டிடிஎஃப் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கோப்ரோ வர போகுது. இல்ல இல்ல, நாங்க ஃபர்ஸ்டே நாங்க யோசிச்சோம், பையன் வந்து பொண்ணுதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நீங்க சரி பையனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அவர் கிஃப்ட் பண்ணலாம் சரி நினைச்சிட்டு இருந்தோம். ராஜி சொல்லிட்டா அப்படியே சர்ப்ரைஸ் முடிச்சு போயிடுச்சு. ஏய் சூப்பர் டிடிஎஃப். கத்துக்குடி வரும்போது கண்டிப்பா. ஸோ அதாவது உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு நிறைய விஷயம் வந்து சதீஷ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது குட்டி டிடிஎஃப் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க வாசன்? இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் பாக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபன்னாதான் இருந்துச்சு. அதுலயும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுல வந்து ஒரு மாடு ரோட்ல போயிட்டு வச்சு அல்டிமேட்டா இருந்துச்சு. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் மட்டும் மனசுக்கு சங்கடமா இருக்கும்க்கா. அது இழுத்து பேசுறது அப்படியே நம்மளோட ஸ்லாங் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் சின்ன சின்ன வருத்தங்களும் இருக்கு. படிக்கிற வயசுல படிக்க வேண்டியது அந்த வந்து பப்ளிக் எக்ஸாம் டைம். அப்போ வந்து நான் படிக்காம வீடியோ எடுக்க போயிட்டு இருந்தேன்னா அப்போது கொஞ்சம் வீட்டில் ஏன் இப்படி பண்ற, படிக்க வேண்டியதுன்னு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இதாகதான் சேனல் ஆரம்பிச்சேன். அப்புறம் இன்கம் வருது வரும் யூடியூப்ல இருந்து அப்படி சொல்லும் போது ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வந்து கோமாளி ஆயிட்டான் அந்த மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்கம்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலுமே ஆம்பளை பசங்க, நாலு பசங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே படிக்க வைக்கிறது கஷ்டம் தானே. நான் டுவெல்த்துக்கே நான் வேலைக்கு போய் தான் படித்தேன். அந்த மாதிரி தான் காலேஜுக்கும் நானே வேலை பார்த்து தான் படிக்கலாம்னு இருந்தேன். அப்புறம் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தேன். அது அந்த இன்கம் வந்து என்னோடய படிப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதை வச்சு பீஸ் கட்டுறது, ட்ரெஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பொதுவாக ஃபோட்டோ எடுக்கிறதே பிடிக்காது அவ்வளோவா. இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க ரிவீல் பண்ணிடுவோம் உங்க யூடியூப்ல. சோ என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் இப்போதான் ரீசன்ட்டா 12th முடிச்சேன். இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருக்கீங்க. சோ எந்த அளவுக்கு வரவேற்பா இருக்கு? காலேஜ்ல எல்லாம் பயங்கர ஒரு கெத்தா இருப்பீங்க. ஏய் குட்டி டிடியா வராதா அப்படிலாம் இருக்கா? இல்ல இல்ல, காலேஜுக்குலாம் அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி பேசுறதுலாம் எனக்கு பிடிக்காது. போகும்போது குட்டி டிடியா போறாருப்பா அந்த மாதிரி எனக்கு பேசுறது சுத்தமா பிடிக்காது. நானும் நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி படிச்சுட்டு போகணும்னு ஆசை. அதாவது நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருப்போம். எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க வருவாங்க. அப்புறம் அவங்க நல்லா பேசுவாங்க. பேசிட்டு போகும்போது எதுக்குப்பா வந்தாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது வந்துருவாங்களா, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நினைப்பேன், அவங்க நம்மளை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவளை ஒழுங்காக கூட மதிக்காமல் விட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் இப்போலாம் ரீசெண்டாக வர்றவங்களுக்குலாம் வாங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி நிறைய கேட்டுட்டு தான் இருப்போம்.